ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி வந்து கடலுக்கு வந்துடணும், அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நண்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தோம், இங்கே நண்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பாறைகளாக கிடந்துச்சு, அந்த பாறைக்கு பேர் சீவக்கல். இந்த பாறைகள் சீவக்கல். ஆனால் முன்னாடி காலத்தில் இதை வச்சு தான் வந்து வீடு கட்டுவாங்க, ஆனால் இப்போலாம் வெட்டவே விட மாட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்தான் அந்த வெட்டி இருக்குல்ல, அந்த இதில் வந்து தான் அப்படி தண்ணி உரம்பி கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், பச்சை பச்சேன்னு அப்படியே இதுக்கு பேர் அல்வா, ஆனால் இது ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்களெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஒன்று பறித்து கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த அப்படியே அல்வா மாதிரியும் இருக்குது, ஜெல்லி மாதிரியும் இருக்குது, அது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லா நொர நொறையாக வந்துட்டு இதோ இங்கே பாருங்கள், கடலெல்லாம் அடைச்சதுனால தான் இவ்வளோ நொறை வந்துட்டுருக்கு. அது சோப்பு மாதிரி அப்படியே கிடந்துச்சு. இங்கே தம்பியிலலாம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீங்களும் கன்னியாகுமரிக்கு வந்து நீங்களும் ஒரு வாட்டி வந்துட்டு பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.